ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मदल श्लोकम् सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम् जंतूनां नरजन्म दुर्लभमतः पुंस्त्वं तपो विप्रता तस्माद् वैदिक धर्म मार्ग परता विद्वत्त्वमस्मात् परम् आत्मानात्मविवेचनं स्वनुभवः ब्रह्मात्मना संस्थितिः मुक्तिर्नाशतकोटिजन्मसुकृतैः पुण्यैर्विना लभ्यते இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்துட்டு ரெண்டாவது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு வச்சோம். இப்போ நம்ம என்ன படிக்க வந்திருக்கோம் அப்படின்னா, விவேக சூடாமணி ஆதிசங்கர் பகவத் பாதாலுடைய ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம். பரம்பரையில வந்து ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்தை சொல்லி மொத்த வேதாந்தத்துடைய எது சாராம்சமோ அந்த சாராம்சத்தை இந்த கிரந்தத்துல வந்து படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ரக்சர்டா கொடுத்ததுக்கான ஏற்பாடு. டைரக்டா வந்து உபனிஷத்தோடைய வாக்கியத்தை வந்து புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. ஒரு சாஸ்திரம் படிக்கும் போது, சாதாரண சப்ஜெக்ட் படிக்கும் போதே அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச்சிங் பண்ணிட்டு போல கன்க்ளூஷனை மட்டும் டைரக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா, பொதுவா சொல்லல தலையும் புரியல காலும் புரியல, அப்பனா என்ன அர்த்தம், ஒன்னும் புரியலன்னு அர்த்தம். அப்போ மொத்த வேதத்துடைய சாராம்சம் எசன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டா அதை கொண்டு போகணும், அதுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த கிராஸ்ப் பண்ண முடியாது. சில பேர் கல்பூரமா இருப்பா, சில பேர் வந்து அந்த காஞ்ச கட்டையா இருப்பா, இன்னும் சில பேர் வந்து வாழ வாழ மட்டையா இருப்பா.
அப்ப எது ஃபாஸ்டா பத்திக்கும் கரெக்டா? அதுக்கு இது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ற மாதிரி நம்மளுடைய சாஸ்திரம் என்ன பண்றது, அழகா எல்லாருமே அதுல கிராஜுவலா ரேம்ப் அப் ஆகி டிராவல் பண்ற அளவுக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. என்ன, எனக்கு வந்து 4 இட்லி சாப்பிட்டா பசி ஆறுமா, 10 இட்லி சாப்பிட்டா பசி ஆறுமா, எவ்வளவு சாப்பிட்டா பசி ஆறும் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு, ராத்திரி நேரத்துல நிறைய இட்லி வேண்டாம் அப்படின்னு தோணும், மத்தியான நேரத்துல அதே விஷயம் போட்டோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 சாப்பிட தோணும், அதே மாதிரி காத்தால நேரத்துல ஒரு ஒரு மாதிரி. சோ ஒரு பர்சனுக்கே அப்படி மாறுறது. அப்போ யாருக்கு எவ்வளோ அப்படிங்கறது வந்து யாரால சொல்ல முடியும் அப்படின்னா அவால சொல்ல முடியும். எவ்ரி பர்சன் ஹாஸ் டு கேஜ் நான் எங்க இருக்கேன், எவ்வளோ எனக்கு கேட்டா புரியுது, எவ்வளோ புரியல. இங்க நிறைய பெரியவாள்லாம் வந்து இந்த இடத்துல உபன்யாசமும் நிறைய விஷயம்லாம் பண்ணிருக்கா. வேதாந்த வகுப்பு மட்டும் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல், இத உபன்யாசம்னு ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி சொல்ல மாட்டா. விவகாரத்துக்கு பொதுவா உபன்யாசம்னு சொல்லுவாளே தவிர இது வந்து வகுப்பு கிளாஸ். இங்க வந்து சுவாமிஜி எடுத்திருக்கார், நிறைய பேர் கேட்டிருப்பேர். அந்த வகுப்பு கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளாஸ்ல என்ன நடக்கிறது அப்படின்னா, உங்களை குஷிப்படுத்தவோ இல்ல சந்தோஷப்படுத்தவோ, வாஹ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற விஷய மட்டும் இல்லாமல், இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம வந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டோம், சரியா? அப்போ இங்க சொல்ற கூடிய விஷயம் வந்து எனக்கு இத வந்து எப்படி பண்ணணும், இந்த இந்த விஷயத்த மட்டும் சப்ஜெக்டிஃபை பண்ணி கேட்கணும். யாராவது நம்மள திட்டினா வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், என்ன யா சொல்ற அப்படின்னு பண்ணாம அந்த இடத்துல சப்ஜெக்டிவா போகாம, யாரோ யாரையோ சொல்றா போல இருக்கு அப்படின்னு ட்ரீட் பண்ணோம்னா யாருக்கு நல்லது, நமக்கு தான் நல்லது. இப்ப ஒருத்தர் பேர் வந்து ராமு அப்படின்னா, அவரை வந்து நான் போயிட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டேன்னா திரும்பி பாப்பாரோ? பார்க்க மாட்டான். சாவித்திரிய சாவித்திரின்னு தான் கூப்பிடணும், காயத்ரின்னு கூப்பிட்டா அவ திரும்பி பார்க்க மாட்டான். அப்ப என்ன யாராவது திட்டுறா அப்படின்னா, நான் எதுக்கு என்ன எதுக்கு சொல்ற, பைரவா வானரா அப்படின்னு யாராவது திட்டரா வச்சுக்கோங்க, ஏ என்ன எதுக்குடா சொல்ற அப்படின்னு நான் எதுக்கு போகணும், நான் யாரு? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் விஷயம் வந்து நான் மனுஷன், யாராவது ஏதாவது சொன்னாலாவது எனக்கு அது ரெலவென்ட் கிடையாது. ஆனா இங்க சாஸ்திரத்தை மட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய விஷயம் இது அப்படிங்கறது வந்து ஆழமா நம்ம மனசுல பதிச்சுக்கணும். அப்போ எனக்கு அந்த சம்பந்தமானது சப்ஜெக்டுக்கு எனக்கும் ஏற்பட்டிருக்குன்னா எல்லாமே எனக்கு ரெலவென்ட் ஆகும், சம்பந்தம்னாலே ரெலவென்ஸ். அப்ப என்ன பத்தி சொல்றதுன்னா என்ன சொல்றது, சோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ மொத்த வேதம், போன கிளாஸ் நம்ம பார்த்த மாதிரி மொத்த வேதமே நமக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜா இருக்கு. அந்த வேதத்துல வந்து வேதத்துடைய முன்பகுதி நமக்கு வந்து நமக்கு தர்மத்தை பத்தின அறிவை கொடுக்கறது, எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விஷயத்தை பத்தின நாலேஜ் நமக்கு வேதம் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அந்த வேத ஏன் அந்த தர்மத்தை பத்தி சொல்லணும், நம்மள ஏன் தர்மத்தை பத்தி, நம்ம ஏன் தர்மத்துல நடந்துக்கணும் அப்படின்னாக்க, ஃபண்டமெண்டலா சுகமா வாழறதுக்கு, என்ன சௌகரியமா வாழறதுக்கு, மன நிம்மதியோட வாழறதுக்கு நமக்கு தர்மம் முக்கியம் அப்படிங்கிறது போல கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ அப்படியே தர்மமா வாழ்ந்து ஒரு குழந்தை போய் கேட்கறது அழகா, ஓரளவுக்கு பேசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போய் என்ன, அதே நேரத்தில் ரொம்பவும் மெச்சூரிட்டி வராத ஒரு சிச்சுவேஷன், குழந்தை என்ன பண்றது, அம்மா நீ என்ன மாதிரி சின்னவளா இருந்தியாமா, இருந்தேம்மா, ஓ அப்படியா, அப்புறம் தான் பெருசு பெருசா நீ வளர்ந்துட்டியா, ஆமா. அப்ப அம்மா சொல்றா, நானும் உன்ன மாதிரியே பிறந்தேன், எங்க அம்மா வயித்துல நான் பிறந்தேன், பிறந்து உன்ன மாதிரியே நிறைய விளையாடினேன், அந்த குழந்தைக்காக மேபி எக்ஸ்ட்ராவா நிறைய படுத்திருந்தா கூட
ஒன்னளவுக்கு நானா படுத்தல, நான் கொஞ்சம் சமத்தா இருந்தேன். இல்ல ஆப்போசிட்டா, நீ ரொம்ப சமத்தா இருந்த, நான் அப்போ சமத்தா இல்ல. ஏதோ ஒரு சுவாரஸ்யமா சொல்லி, அப்படியாமா, சரிம்மா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? உன்ன மாதிரியே பெருசா வளர்ந்து நான் சமத்தா ஸ்கூலுக்கு போனேனா? ஓ சரிம்மா, நானும் சமத்தா ஸ்கூலுக்கு போறேன். சரி, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம்? அம்மா, ஸ்கூலுக்கு போய் நன்னா படிச்சு நான் மார்க் வாங்கினேன், நிறைய பெரிய பெரிய கிளாஸ் எல்லாம் படிச்சேன். ஓ, நானும் நல்லா படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். சரி, நானும் பண்றேன். குழந்தைக்கு அம்மாக்கும் இருக்கிற இது வந்து ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு டைலாக். சரிம்மா, படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ண? படிப்பு முடிச்சேனா பெரிய படிப்புக்கு போய் ஜாயின் பண்ண. ஓ, பெரிய படிப்புக்கு போயிட்டியா? சரிம்மா, அப்புறம் என்ன பண்ண? ஒன்னும் பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் போய் படிச்சேன். ஓ, அப்படியா, சரிம்மா. அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் என்ன பண்ண? பெரிய படிப்பு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நீ படிக்கிறதே இல்லையே. அம்மா, படிப்பு எல்லாம் முடிச்சுட்டுனா வேலைக்கு போனேன், இப்பவும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, அப்புறம் என்னமா பண்ணணும்? ஆமாம்மா, படிப்பு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குடும்பத்துல இருக்கணும், உன்னோட வேலையெல்லாம் செய்யணும். அப்புறம் அப்புறம் என்ன? குடும்பத்தெல்லாம் பாத்துக்கணும், உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு குழந்தை பிறக்கும். அப்புறம் குழந்தை எப்படி கேட்கும் தெரியுமா? அப்புறம் 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 என்ன? இந்த மாதிரி நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவளை வளர்க்கணும். அப்புறம் ஏய், ரொம்ப கேள்வி கேட்டுட்டே போற. ஒரு நேரத்துல கோவம் வந்துடும். அந்த குழந்தையோட கேள்வி புரியறதா? அதுல ஏதாவது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்புறம் எல்லாரும் மாதிரியும் பிறந்து வளர்ந்து பிரிவனாயி கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி நமக்கு குழந்தை பிறந்து இப்ப ஒன்னு எக்ஸ்டெண்ட் ஆயிருது. அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்தோடனே நம்மளும் அதே வேலையை பண்ணிட்டு இருக்கோம், பேத்தியை பார்க்க வேண்டியிருக்கு, அப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்புறம் என்ன? ஒரு நாள் போக வேண்டிதான். இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு சிந்திக்க தோணணும் அந்த குழந்தை கேள்வியில இருந்து, கரெக்டா? அப்போ மனுஷ ஜென்மாவுடைய பிரசன்ஸா நம்ம பார்த்துன்னு வந்து இருக்கோம். அந்த மனுஷ ஜென்மாவுடைய பிரசன்ஸா ஏன் பிறந்தேன்? ஒரு பாட்டு இருக்கு அழகமா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், என்ன நான் அறியும் முன்னே நீ ஏன் பிறந்தாய் மகனே. இந்த குழந்தையோட கேள்விக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்லலாம். சாஸ்திரம் படிச்சிருந்தா தர்மத்தை சொல்லலாம், பரோபகாரத்தை சொல்லலாம், சொசைட்டில எவ்வளவு பண்றதுக்கு சொல்லலாம், மனுஷ ஜென்மாவுடைய ரகசியத்தை சுவாரஸ்யமா எடுத்து சொல்லலாம். பெரிய லட்சியம். ஜிஜாபாய் என்ன தெரியுமா பண்ணா? ஜிஜாபாய் யாரு? சத்ரபதி சிவாஜி மகாராஜோடைய தாய். நீ வந்து பெரிய படிச்சு நல்ல வேலைக்கு வந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும்டா அப்படின்லாம் சொல்லி தரல. அவன் 14 வயசோ 12 வயசோ அந்த ஏஜ் தான். அங்க பார், கொடி ஒன்னு பறக்கிறது, அந்த கொடி இறங்கி இந்த பகவா கொடி ஏறணும், ரெண்டே நாள் உனக்கு டைம், கரெக்டா? அந்த சத்ரபதி சிவாஜி தான் மொத்த மராட்டா மகாராஷ்டிரான்னு சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய மகாராஜா சக்கரவர்த்தி. அப்படி பெரிய தர்மத்துல பெரிய சிறந்தவனா ஆக்கலாம், என்ன வேணா சொல்லலாமே. அகெயின் இன்னொரு ஃபர்தரா அந்த குழந்தை மாதிரியே நம்ம கேட்டுட்டே போனோம்னா, அப்படி பெரிய மகானா ஆகி லோக சேவை பண்றதுதான் லட்சியமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சாஸ்திரம் சொல்றது அதுவும் லட்சியம் இல்ல, அல்டிமேட் கோல் அது கிடையாது அப்படிங்கிற. இப்ப அந்த அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, அதுக்கு நீ வேதத்துடைய இரண்டாவது பகுதிக்கு வந்து, அதாவது கடைசி பாகத்துல வந்து வேத அந்தத்துல இருக்கக்கூடிய கடைசி புருஷார்த்தம், புருஷஸ்ய அர்த்தத்தே இது புருஷார்த்தம், புருஷனால் அடைய வேண்டியது புருஷார்த்தம். ஓ, மகிழாஸ் எல்லாம் கிடையாதா? பெண்கள்லாம் எல்லாரும் புருஷாதான், மனுஷால குறிக்கிறதுங்க. அப்போ தர்ம அர்த்த காம மோக்ஷ நாலு புருஷார்த்தம் கொடுக்கிறது. அப்போ மனுஷனா பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும், அப்படியே வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் அப்படின்னு பண்ணாம தர்ம அர்த்த காமன்னு சொல்றது முக்கியமா. அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். தர்மமா உனக்கு வேண்டிய பொருள், உனக்கு வேண்டிய இன்பத்தை நீ அனுபவிச்சுக்கோ
ஆனா தர்மம் பிரதானம். இப்ப என்ன ஆகிறது, மெட்டீரியல் லைஃப், என்னுடைய பர்சனல் சுகம், எனக்கு நான் அடைய வேண்டிய விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுறது. அப்ப என்ன ஆகிறது, என்னுடைய டிசைர் அதுல ஏற்படக்கூடிய விஷயம் தான் எனக்கு பிரைமரி. அதனால என்னுடைய மனைவியா இருக்கட்டும், என்னுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், குடும்பம், அதுக்கப்புறம் தான் நாடு, அதுக்கப்புறம் தான் உலகம், அதுக்கப்புறம் தான் பகவான். அப்ப என்னாகிறது, எனக்கு இருக்கக்கூடிய பிளஷர் ஹாப்பினஸ் தான் பிரைமரி ஆயிடுது. இப்போ வேதம் அப்படி சொல்லல, தர்மம் பிரதானம் ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷன் மனுஷனா இருக்கிறதுக்கு எல்லா ஜந்துக்கள் மாதிரி, எல்லா ஜீவராசிகள் மாதிரி சாப்பிட்டு தூங்கி அப்படியே எல்லாம் சென்ஸ் பிளஷர்லாம் அனுபவிச்சு அப்படியே இருந்துடலாமே, கரெக்டா? ஆனா தர்மம், மொத்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஹார்மனி, இந்த பேலன்ஸ் வந்து முக்கியமா மனுஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயத்தையும் என்வரான்மெண்ட்டை காப்பாத்தணும், எல்லாத்தையும் காப்பாத்தி, ஏன் அவனுடைய பரமார்த்த அல்டிமேட் லட்சியத்தை அடையறதுக்காக இந்த விஷயம். அப்ப நமக்கு இப்ப என்ன தெளிவா இருக்கும், மனுஷ ஜென்மா எதுக்கு அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். அததான் இந்த ஆறு ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ ஜந்து நாம் நரஜன்ம துர்லப மதஹா, என்ன என்ன ரேரஸ்டா, ரேரஸ்ட்ல என்ன ரேரஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனுஷ ஜென்மா ரேரஸ்ட், கரெக்ட். அந்த ஜென்மத்துல பிறந்தாலுமே எப்படி வேணா இருக்கலாம், மனசு வந்து மனம் போன கால் போன போக்கிலே மனம் போகலாமோ, எப்படி வேணா வாழ்க்கையை வாழலாம். ஆனா பும்ஸ்துவம், எனக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும், எதுக்கு இந்த புருஷார்த்தம் என்னுடைய லட்சியம்னு நான் உன்னை டிசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு லட்சியம்னு டிசைட் பண்ண, ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு கோல் எடுத்துக்கோ, கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வர போறேன், குழந்தையிலேருந்து சொல்றேன் கோல் இருக்கணும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது கோல் டிசைட் பண்ணோம்னா இந்த நாலுத்துக்குள்ள வந்துடும் அது, இந்த நாலாவது கொஞ்ச நேரம் தள்ளி வைப்போம் மோட்சத்தை. தர்ம அர்த்த காமத்துல ஏதாவது ஒண்ணுத்துல வந்துடும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்றதுல வச்சுக்கோங்க, அது ஒரு குட்டி கோல். இந்த அதுக்கு பைசா ரெடி பண்ணி இஎம்ஐ எல்லாம் இல்லாம நேர போய் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வருது. இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் 25,000 ரூபாய் எடுத்து, 25,000, 40,000 ரூபாய் அப்படி போயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் 8,000 ரூபாய்க்கே ஃப்ரிட்ஜ் கிடைக்கும். அதனால அதுக்கே நம்ம பைசா சேர்த்து வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப அதெல்லாம் கூட யாரும் கண்டுக்கிறது இல்ல, நேர போறா 0% இஎம்ஐ போட்டு வாங்க, அப்புறம் கட்டிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃப்ரிட்ஜ வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும்னாலே உனக்கு அதுக்கு ஒரு பிளானிங் தேவை, அதுக்கு நீ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு நீ சம்பாதிக்க வேண்டியிருக்கு, கரெக்டா? அதுவும் என்ன, சம்பாதிக்கிறது எப்படி இருக்கணும், எவனையாவது பிட் பாக்கெட் அடிச்சா சம்பாதிக்கணும், நம்ம உழைச்சு நம்மளுடைய உழைப்புல அது தர்மமா நமக்கு அந்த பைசா வரணும். அப்போ என்னதான் நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம அடையறோமோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை டிசைட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணி நம்ம பண்றோம், அதுதான் புருஷார்த்தம். அது அர்த்தமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜ வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சிருப்போமா, ரெப்பன் கூட அவுக்காம டெய்லி பூஜை மட்டும் பண்ணிண்டு அதை நன்னா யூஸ் பண்ணுவோம், ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணுவோம், பா சூப்பரா இருக்கு, மேங்கோ ஜூஸ் வந்து உள்ள வச்சு குடிப்போம், ஜில்லுன்னு இருக்கு, இந்த ஜாய் என்ன அனுபவிக்கிறோம்ல, அது காமங்கிற புருஷார்த்தத்துல வரும். இப்ப நான் எல்லாரையும் உங்களை இங்க கிளாஸுக்கு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன், அப்படியா? ஒரு ரொம்ப ஃபுல் லைன் நின்னுடும், இப்போ பெசநகரே இங்க ஓடி வந்துடும் இல்லையா? சப்போஸ் நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சந்தோஷமா நீங்க வாங்கிக்கிறேன், எல்லாரும் வாங்கிட்டவெல்லாம் ஒரு நிமிஷம் அனௌன்ஸ் பண்றேன், இந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது உங்களுது, ஓ தேங்க்யூ கிளாப் அடிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த வருஷம் இதே நாள் வந்து நான் உங்கள்ட்ட கேட்பேன், நீங்க அதை ஜாக்கிரதையா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், இது நீங்களே இப்ப வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவோம், கரெக்டா? அப்போ எவ்வளவு சந்தோஷப்படணும் பணம் வந்த உடனே, ஆனா அந்த விஷயம் எனக்கு கிடைச்சு நான் அனுபவிக்க முடியல அப்படின்னா அது என்ன அர்த்தக்காரது, வேஸ்ட், கரெக்டா? 1 கோடி ரூபாய் இருந்து அதை பார்த்து
இது வந்து இந்த பேங்க்ல வந்து கேஷியர்லாம் இருப்பா தெரியுமோ, அவ என்ன பண்ணுவா பணத்தையே எண்ணிட்டு இருப்பா. இப்ப எல்லாம் அது இருக்கான்னு தெரியல, எல்லாம் கார்டும் பிளாஸ்டிக்கும் டிஜிட்டலும் ஆயிடுது. அந்த காலத்துல பாத்திருக்கேலோ எண்ணின்றே இருப்பாரு அவரு. நான் அம்மா கூட பேங்க் போகும்போது இப்படி பாப்பேன், பைசா எண்ணின்றே இருக்காரு, அவருக்கு எவ்வளவு பைசா இருக்கும் குழந்தையில. அப்புறம்தான் புரிஞ்சுது அதுல ஒரு பைசா எடுத்தாலும் அவருக்கு வேலை போயிடும். பேங்க் கேஷியர் பணத்து மேல உட்கார்ந்து இருக்கார், சுத்தி வர பணம். யோசிச்சு பாத்திருக்கேன் உங்களை சுத்தி வர பணம். ஆனா அது உங்களது, உங்களுக்கு அதனால ஒரு சந்தோஷமோ ஒரு இன்பமோ இல்லைன்னா அது யூஸ்லெஸ். அப்போ அர்த்தம் இருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு அந்த காமம் இன்பம் பூர்த்தி ஆகலைன்னா வேஸ்ட். அதை போய் அடையறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டோம், கரெக்டா? இது எல்லாமே அலௌட வேதத்தை பொறுத்த மட்டும். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க, வேதம் தர்ம அர்த்த காம மூணு கோல் கொடுத்தா கூட இது எல்லாம் ஃபைனல் கோல் கிடையாது, அல்டிமேட் கோல் இது கிடையாது, அல்டிமேட் லட்சியம் இது கிடையாது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ மனுஷனா பிறந்ததுக்கு முக்கியமான ஒரு லட்சியம் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த பும்ஸ்துவம், எனக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த புருஷார்த்தத்தை பண்ற அளவுக்கு சக்தி இருக்கணும், என்னன்னு சிந்திக்கிற அளவுக்கு சக்தி இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் சைக்கலாஜிக்கலா எதிலெல்லாம் சார்ந்து இருக்கேங்கிறத பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ டிபெண்டன்சி கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஐ எம் ஃப்ரீ, ஜாலியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாத்துலயும் போய் நிறைய நீங்க சொல்லி பார்த்திருக்கல, நிறைய விஷயத்துல போய் நான் மாட்டின் இருக்கேன். என்ன பண்ண வேண்டியிருக்கு, என்ன என்ன பண்ண வேண்டியிருக்கு, பண்ண என்ன 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 என்னன்னு தெரியலையே, பண்ண வேண்டியிருக்கு எல்லாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா குடும்பத்துல அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதெல்லாம் நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன், நான் இல்லைன்னா அது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. அப்போ நமக்கு சைக்கலாஜிக்கலா நிறைய டிபெண்டன்சி இருக்கு, அதையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி அப்படிப்பட்ட நமக்கு மனசு அந்த கரணம் இருக்கிறது ரேர். அதுக்கப்புறம் என்னது, இவ்வளவு நேரம் பேசினோமே அர்த்த காம இந்த தர்மம் தர்மம்னு சொல்றேன்ல, அந்த தர்மம் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், எங்க தெரிஞ்சுக்கணும், எங்க தாத்தா சொல்லி தருவாரா, மாமியார் சொல்லி தருவாரா, அவளும் சொல்லி தருவா, ஆனா எது சோர்ஸ், எது சோர்ஸ் அப்படின்னா வேதம் தான் சோர்ஸ். எது தர்மம் எது அதர்மம்ங்கிறது வேதம் தான் சொல்லி தரும். அத வந்து வேதத்துல இருக்கக்கூடிய விஷயத்த டைரக்டா இன்டைரக்டா நிறைய புஸ்தகங்கள்ல நிறைய ஆத்தர்ஸ் கிட்ட நம்ம படிச்சிருக்கலாம். ஆனா நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன்னா, இஃப் யூ கோ பேக் அண்ட் ட்ரேஸ், அதோடைய சோர்ஸ் வந்து வேதமா இருக்கும். நான் ஒன்னு கேட்கறேன், நீங்க டெய்லி விளக்கேத்துறேன் வீட்டுல, கரெக்டா? சின்ன வயசுல அம்மா ஏத்தி பாத்திருப்பேன், அப்படிதான் நீங்க கத்துட்டு இருப்பேன். இதுக்குன்னு வேத கிளாஸ்க்கு போய் பாட்டசாலைக்கு போய் விளக்கேத்தணும் அப்படின்னு யாரும் டைரக்டா சொல்லி தரல. அப்போ சில டீச்சிங் வேதத்துல வந்து நமக்கு வரக்கூடிய சம்பிரதாயத்துல இன்டைரக்டா நமக்கு தெரியும். அதனாலதான் குடும்பம், அந்த சம்ஸ்காரம், அந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல அது கிடையாது. ஏன், உனக்கு தர்மத்தோடைய ஃபண்டமெண்டல் டீச்சிங் அந்த அந்த அமைப்புல ஏற்படுறது, குடும்பத்துல ஏற்படுறது. அதனாலதான் நல்ல குடும்பத்துல பிறக்கணும், இதெல்லாம் இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த தர்மம் அதோடைய நெக்ஸ்ட் லெவல் தான் நமக்கு வேதம் டைரக்டா எது சரி எது தவறுங்கிற அறிவை கொடுக்கறது. தர்மா தர்ம விவேகம், எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விவேகத்தை வேதம் கொடுக்கறது. அப்போ விப்ரதாஹா அப்படின்னா, எவன் இந்த வேதத்தை படிச்சு இந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயத்த எவன் தெரிஞ்சுக்கிறானோ, எது தர்மம் எது அதர்மம்ங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறானோ அறிவு அடையறானோ அது ரேர். அப்புறம் தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா போறாது, ஐனோ 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 தெரிஞ்சா மட்டும் போறாது, அந்த தர்மத்தை படி நடக்கணும், ஆச்சாரம் இருக்கணும். போன வாட்டி துரியோதனோட எக்ஸாம்பிள் பார்த்தோம், துரியோதன் வந்து ஒரு பெரிய ஸ்காலர், தர்மம் அதர்மம் எனக்கு தெரியும், தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியல, அதர்மத்தை விட முடியல அப்படிங்கிறான். அவன் ஸ்காலர், அதனால ஜஸ்ட் தெரிஞ்சா மட்டும் போறாது, தர்மத்தை நம்ம ஆச்சாரத்துல கொண்டு வந்து அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அப்போ அடுத்த ரேரஸ்ட் விஷயம் என்ன,
வைதிக தர்ம மார்க்க பரதா, அதை ஃபாலோ பண்றது அபூர்வமா இருக்கு, துர்லப மதகா. அப்படி நீ தர்மத்தை நன்னா ஃபாலோ பண்ணா, மெயின் டாபிக் வருவோம், அப்படி நான் தர்மத்தை நன்னா ஃபாலோ பண்ண அப்படின்னா என்னுடைய அந்த புண்ணிய பலன் என்ன பண்ணும் எனக்கு, இந்த மோக்ஷ புருஷார்த்தத்துக்கு எனக்கு ஒரு லீடு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வாழ்க்கையில, ஒரு தாட் ப்ராசஸ் ஒண்ணு ஏற்படும். இது என்னது, என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, எது முடிஞ்ச முடிவு அப்படின்லாம் கேட்க கண்டிப்பா தோணும். தோணலைன்னா இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல வந்து, இந்த மாதிரி ஒரு வகுப்புல வந்து ஓஹோ ஹோஹோ அப்படின்னு தோண வைக்கும், ஏதோ மூலமா நடக்கும். அப்போ அடுத்த ரேரஸ் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தர்மம் அதர்மத்திலேருந்து அடுத்த புருஷார்த்தம், மோக்ஷ புருஷார்த்தம் அல்டிமேட் லட்சியத்துக்கு என்ன லிப்ட் பண்றதுக்கான எனக்கு ஃபுல் பேஸ் அமையறதுங்க, புண்ணியத்தினால தர்மத்தினால. அப்படி அமையும் போது பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, குருவை நம்ம கிட்ட அமைச்சிடுறான். கரெக்ட், குருவை நமக்கு அமைச்சுட்டான்னா அந்த குரு என்ன பண்ணுவார், இப்படி ஒரு கல்ச்சர்டு பர்சனை, ஒரு சம்ஸ்கிருதி பர்சனை எடுத்துட்டு எது மோக்ஷ லட்சியமோ, எது மோக்ஷ புருஷார்த்தமோ, அந்த விஷயத்த வேத அந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து சொல்லுவார். அப்போ இந்த சாஸ்திர படிப்பு நமக்கு ஒரு குரு கிட்ட கிடைக்கும். அப்ப அடுத்த ரேரஸ் என்னது, குரு. அப்படி வித்வத் ஆத்ம பரம் அப்படின்னு சொல்ல இருக்கு பாருங்க, அது என்ன சொல்றதுன்னா, வித்வத்வம் அஸ்மாத் பரம். அப்போ இந்த வேதாந்த விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு கிடைப்பார். இந்த இடத்துல குருங்கிற சொல்லு ரொம்ப முக்கியம். யாரு வந்து என்னுடைய அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்றாளோ அவாதான் குரு. என்ன அஜ்ஞானம், என்ன பத்தின அஜ்ஞானம், அல்டிமேட் இக்னரன்ஸ் என்னது, செல்ஃப் இக்னரன்ஸ். அந்த இக்னரன்ஸை யாரு வந்து எடுக்கிறாளோ, அஜ்ஞானத்தை யாரு நீக்கிறாளோ, அவரே குரு. அப்போ இங்கேயும் வேத விஷயமா இருக்கு, வித்வத்வம் சொல்றோம், வேத வித்துன்னு சொல்றோம் சில பேரை, கரெக்டா, அங்க வந்து விப்ரதா அதையும் பார்த்தோம், வேதத்தை படிக்கிறதுன்னு பார்த்தோம். இது ரெண்டும் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்க என்ன கிளாரிஃபை பண்றோம் அப்படின்னா, டீச்சிங்ல விப்ரதாங்கிறது வந்து வேத பூர்வம், வித்வத்வம்ங்கிறது வந்து வேத அந்தம். அப்போ இந்த வேத அந்தத்தை என்ன பண்றோம், நீண்ட நாள் ஒரு குரு கிட்ட ஒரே விஷயத்த, இந்த சாஸ்திர விஷயத்த தொடர்ந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சந்தேகம்லாம் எதுவுமே கேட்க கூடாது, தெரிஞ்சதெல்லாம் எதுவுமே ஜாஸ்தி சொல்லவே கூடாது, வாய பொத்தி காத திறக்கணும். ஃபர்ஸ்ட் குரு கிட்ட எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன டோட்டலா என்ன சொல்ல வருது புரியற மட்டும் பொறுமையா ஃபுல் டீச்சிங் கேட்டுன்ட்டு ஸ்ரவணம்னு பேர் இதுக்கு. நீண்ட காலம் குரு கிட்ட இந்த விஷயத்த தொடர்ந்து விடாம படிக்கிறதுக்கு பேரு ஸ்ரவணம். இந்த பிரம்ம வித்யா, இந்த சாஸ்திர ஞானத்தை, வேதாந்த விஷயத்தை நம்ம படிச்சு அடுத்தது என்னவா, அப்படி கிடைக்கிறது ரேரஸ்ட். இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி குரு கடிச்சு சாஸ்திரம் படிக்கிறது ரேரஸ்ட். அதுக்கப்புறம் என்ன, ஆத்ம அனாத்ம விவேச்சனம். ஆமா ஆமா, வேதம் அதை சொல்றது, அந்த உபனிஷத் இதை சொல்றது, அது எவ்வளவு எக்ஸலண்டா சொல்றது தெரியுமா, இந்த மந்திரம் இருக்கே அது வண்டர்ஃபுல், அந்த மந்திரம் இருக்கே வண்டர்ஃபுல். இந்த மாதிரி எல்லாம் அனலைசிஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி எல்லாம் புக் போட்டு ஃபுல் ஸ்காலர்ஷிப் வாங்கிடலாம், PhD கூட வாங்கிடலாம். இது எல்லாம் மந்திரம் உபநிஷத்தெல்லாம் சொல்றது ஓகே, நீ என்ன சொல்ற, நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்க. சுவாமிஜி, I have gone through so many Upanishads, so many Itihasas, so many Puranas. Swamiji, what are you saying? How many Upanishads have gone through you? All that is saying, this is saying, you are objective. Who is saying this? What is the connection to that subject? What are you saying? உன்னுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் டீல் பண்றதே சாஸ்திரம், அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் உனக்கு இருக்குன்னு புரிஞ்சிருக்கா, அதை தான் நிவர்த்தி பண்றதுன்னு தெரியறதா, ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு பாம்ஷெல்ல போடுறது, அதெல்லாம் உனக்கு எஃபெக்ட் இருக்கா. அப்போ என்ன ஆகிறது, இந்த டீச்சிங்க ஃபண்டமெண்டலா நான் ஓன் பண்ணிக்கணும்,
அதுக்குதான் இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது அதுக்குதான் அத சொன்னேன். ஓனர்ஷிப் எனக்கு இருக்கணும், என்ன பத்தி சொல்றது, எனக்கு சொல்றது, என்ன சொல்றது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னா இந்த ஜர்னி டிராவல் டீப்பா போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு உபநிஷத் படிச்சா போதும், நம்மளுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி அது ஒன்னே போதும். சொன்னேன்ல, வாழை மட்டையா காஞ்ச கட்டையா கல்பூரமா, அதை பேஸ் பண்ணிதான் இருக்கு. மாண்டூக்கிய ஏவ அலம், மாண்டூக்கிய உபநிஷத் ஒன்னே போதும்னு சொல்றது. அதுல 12 மந்திரம் தான் டைரக்டா வந்து நீ இதுதான் அப்படின்னு உன்ன பத்தி சொல்லிட்டு போயிடுறது. எனக்கு அது குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா, நான் கல்பூரமா இருந்தேன்னா ஓ வரேன் அவ்வளவுதான். அப்படி புரியலையா 10 உபநிஷத்தை படி, அதுவும் புரியலையா 32 உபநிஷத்தை படி, அதுவும் புரியலையா 108 படி, அதுவும் புரியலையா உனக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா 1331 உபநிஷத்தை படி, அதுவும் புரியலையா அடுத்த ஜென்மால திரும்பி ஆரம்பி. இல்ல இல்ல இந்த பரோட்டா எனக்கு கணக்கு சரியா வரல, நான் திரும்பி ஆரம்பத்துல இருந்து வரேன், அந்த ஜோக் பார்த்திருக்கீங்களோ, அது மாதிரி பண்ணணும். கரெக்ட். அப்போ ஆத்ம அனாத்மா விவேச்சனம்னா ஆத்மானா என்ன பத்தி சொல்றது, எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு விசாரம் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், ஓனர்ஷிப் பண்ணிக்கணும். அப்படி இண்டிபெண்டா நான் திங்க் பண்ணணும், ஓ இன்னைக்கு கிளாஸ் போனேன் அவர் அப்படி எல்லாம் சொல்லிட்டார், இப்படி எல்லாம் சொல்லிட்டார், அந்த உதாரணம் சொன்னாரே சூப்பர், இது என்ன நாரதகான சபா அந்த மாதிரி கச்சேரிக்கு எல்லாம் போவோம்ல, இந்த சண்முக பிரியா தூள் கிளம்பிட்டார், சங்கீதத்தில் சொல்லுவார்ல சண்முக பிரியாலே இந்த அப்படியே அந்த ராக மாளிகால அப்படியே அப்படியே வேற ராகத்துக்கு மாறி நான் பார்க்கணுமே, ஒண்டர்ஃபுல். அப்படி இங்க மட்டும் பண்ண முடியாது. இத நான் பர்சனல் ஒபீனியன் கிடையாது, என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, இதுதான் சாஸ்திரத்தோட டீச்சிங்கா இருக்கு. ஏன் இவ்வளோ உபனிஷத், இவ்வளோ பகவத்கீதா, இவ்வளோ பிரஸ்தான திரயம், இவ்வளோ பிரகரண கிரந்தம் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தைக்கு இருக்கு. இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒன் வேர்ட். அந்த வேர்டோட மீனிங் கரெக்டா நமக்கு புரிஞ்சிருத்துன்னா வந்த வேலை முடிஞ்சது. அது என்ன தெரியுமோ, நான் ஐ ஆம், இந்த ஒரு வார்த்தைக்கு தான் மொத்த ஜர்னிய. அப்போ எனக்கு அந்த ஓனர்ஷிப் எடுத்துட்டு நான் சொந்தமா டீச்சிங்க ரிசீவ் பண்ண டீச்சிங்க ரிசர்ச் பண்ணி விசாரம் பண்ணி குரு கிட்ட போய் கேள்வி கேட்டு பண்றதுக்கு பேரு மனனம். சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்சயம், ஏன்னா என்ன பத்தி சொல்றது இல்ல, எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கு அது ஒண்ணு சொல்றது, அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படி அதே நேரத்தில் அது சொல்றது கரெக்ட் தான், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு இல்ல. வேதம் சாஸ்திரம் சொல்றதுன்னா அது பிரமாணம், அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு வேலிடிட்டிய கொடுத்து அதை நான் அக்செப்ட் பண்ணிண்டு அதை நான் ஓன் பண்ணிண்டு அதுல சம்சய நிவர்த்தி பண்றதுக்கு பேரு ஸ்ரவணம் மனனம். அதுதான் ஆத்ம அனாத்ம விவேச்சனம். அது அப்படி அமையறது ரேர், ரேரஸ்ட். என்ன பார்த்துட்டு இருக்கோம், எது துர்லபம்னு பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டா. அதுக்கப்புறம் ஃபைனலா ஸ்வானுபவஹா, கரெக்டா. ஆத்மா எப்படிப்பட்டது, பிரம்மன் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். இப்ப டீச்சிங் எப்படி இருக்கும், ஆத்ம சைத்தன்யம் நித்யா சுத்தா, அது சைத்தன்யம், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் அவேர்னஸ், பிரம்மன் வந்து ஜெகத் காரணம், இதெல்லாம் படிப்போம். இதோடைய கன்க்ளூஷன் எங்க இருக்கு, நான் அந்த ஆத்ம சைத்தன்யம், நான் தான் ஜெகத் காரணம், மை ஏவ சகலம் ஜாத்தம், மை சர்வம் பிரதிஷ்டிதம், அகம் பிரம்ம அஸ்மி இதி. அப்போ இந்த டீச்சிங்க ஸ்வானுபவா, புதுசா அனுபவம் ஏற்படுறது இல்ல, இது என்ன சொல்றது, நான் தான் என்னுடைய நேச்சர் தான் அதுன்னு கம்ப்ளீட்டா. இப்போ எப்படி நான் இந்த உடம்பு மனசுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உறுதியா இருக்கோ, அது அப்படியே டெமாலிஷ் ஆகி ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்பு மனசுக்கு மொத்த பிரபஞ்சத்துக்கு நான் அதிஷ்டானமா ஆதாரமா சாட்சி சைத்தன்யமா இருக்கேன் அப்படிங்கிற நாலேஜுக்கு கடைசி எக்ஸசைஸ் ஸ்வானுபவா, அந்த கிளைம் பண்றது நான் தான் அதுங்கிறது நிதித்யாசனம். அது என்னங்கிறது விவரமா சொல்ல போறீங்க இந்த டெக்ஸ்டுக்கு. இந்த நிதித்யாசனம் இருக்கு இல்லையா, ஃபைனல் தியானம்,
அதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க சுவானுபவகாங்கிறது வந்து ஆப்ஜெக்டிவா நான் தெரிஞ்சு வச்சின்ற தத்துவத்தை சப்ஜெக்டிவாக்குறது. அபரோக்ஷத்தையா, அபரோக்ஷம்னா என்னது, நீங்க எல்லாம் இருக்கேலா, என்னது சடனா அப்படி கேக்குறேல், கன்ஃபியூஸ் ஏதாவது ஆயிட்டேலா நீங்க, அப்படி நினைச்சுக்காதீங்க. ஆர் யூ தேர், ஏதாவது எஸ் நோ சொல்லுங்க. எஸ் இங்க ஏதாவது கான்ஃபிளிக்ட் வருதா, நான் வந்து எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ திங்க் ஐ டிஃபர் ஃப்ரம் யூ ஹியர், அந்த மாதிரி கான்ஃபிளிக்டே வராது. கரெக்ட், ஐ ஆம் தேர், ஐ ஆம் சொன்னாலே இருந்தாகணும். கரெக்ட், ஓகே. இப்ப இந்த மைக் இருக்கா, டவுட்டா இருக்கா, மைக் இருக்கு, மைக் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுட்டேல், கண்ணை பார்த்து மைக் தெரிஞ்சது நான் சொன்னேன். இப்ப நீங்க இருக்கீங்கிறதுக்கு என்ன சொன்னேன், எப்படி சொல்றேன், கண்ணால நீங்க இருக்கிறத பார்த்தேலா, காதால கேட்டேலா, நான் இருக்கேன் போல இருக்கு, அப்படியும் பண்ணல, எப்படி பண்றேன், நான் இருக்கேங்கிறதுக்கு வந்து எந்த பிரமாணமும் தேவையில்லை. ஆனா சாஸ்திரத்தோடைய டீச்சிங், வேதாந்தோடைய டீச்சிங், நான் எப்படி இருக்கேன், அகம் அஸ்தி, அகம் கிம் அஸ்தி, நான் எப்படி இருக்கேன், அதுக்கு மொத்த டீச்சிங். அகம் ஷரீர அஸ்தி, அகம் அந்தக்கரண மனஹ அஸ்தி, அப்படியா, நான் தான் இந்த மனசா, நான் மனசாவா இருக்கேன், உடம்பாவா இருக்கேன், அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பரபிரம்மன். என்ன பிரம்மன், இந்த ரத்னகிரீஸ்வரரை வழிபடுறோமே, ரூபமா விஸ்வரூபமா அரூபமா, அந்த பரமாத்ம சைத்தன்யம் அவனுடைய சொரூபமா நான் தான் இருக்கேன், அது சொல்லி கொடுக்கறதுக்கு தான் டீச்சிங். நான் இருக்கேங்கிறதுக்கு டீச்சிங் தேவையில்லை, யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். நான் டே வார வாரம் இங்க வந்துட்டேன், நீ இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டேன்னா அடுத்த வாரம் வரமாட்டேன். நீங்க நம்ம இருக்கிறது கரெக்ட், நான் எப்படி இருக்கேங்கிறதுக்கு தான் இங்க டீச்சிங் தேவை. அப்படி அபரோக்ஷதையா, அதுக்கு பேரு சுவானுபவஹா. இதுக்கப்புறம் ஃபைனல் என்னது, பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி, அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தத்துவமசி மகா வாக்கியம் என்ன சொல்றதோ, அகம் பிரம்மாஸ்மின்னு பூர்ணமா இந்த ஞானமானது, அகம் ஆத்மஹா அஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி, ஸ்தித பிரஜ்ஞா, ஸ்பான்டெனிஸா நமக்கு இந்த ஞானமானது ஸ்புரிக்கும். இப்ப நாங்கிற சொல்லுக்கு ஸ்பான்டெனியஸா என்ன வருது, உடம்பு வரும், இல்லைன்னா ரேரா மனசு வரும். அப்ப நாங்கிற சொல்லுக்கு இந்த ஞானத்துல என்ன ஆகும், பிரம்மன் பரமாத்மா அப்படின்னு ஸ்பான்டெனியஸா வர்றதுக்கு பேரு பிரம்மாத்மனா சம்ஸ்திதிகி. அப்படி நடக்கிறது ரேரஸ்ட், துர்லபமதா, அந்த டாபிக் விட்டுறக்கூடாது. அப்புறம் அப்படி ஆத்ம நிஷ்டை ஆயிடுதுன்னா நான் வந்து ஜீவன் முக்தா, எதுனாலையும் நான் பந்தப்பட்டவன் கிடையாது, ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல், ஐ எம் எவர் ஃப்ரீ, அப்படிங்கிற ஞானம் வந்து பிரம்மாத்மனா சம்ஸ்திதி. அதுக்கப்புறம் முக்திர்னா, முக்திர்னா அப்படின்னா இந்த ஞானத்துக்கு பிறகும் எதுவும் மாறாது, உடம்பு என்ன உங்களுடைய மனசு, முக்கியமா கொஞ்ச நேரம் உட்காந்தா பேக் பெயின் வருதுல்ல, யாராவது போன் பண்ணா என்ன இப்படி பேசுறா அப்படின்னு ஒரு துக்கம் ஏற்படுறது இல்ல, ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா, சந்தோஷமா நியூஸ் வந்தா ஒரு சுகம் ஏற்படுறது இல்ல, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், எதுவும் மாறாது. பட் என்னுடைய ஐடென்டிட்டி இந்த உடம்பு மனசுல வச்சிருக்கேன்ல, அது மட்டும் ரிமூவ் ஆயிடும், நான் யாருன்னு தெளிவா எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட், அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த உடம்புக்கான அந்த பிராரப்த கர்மா எவ்வளவு நாள் இருக்கோ அது மட்டும் இந்த உடம்பு கண்டினியூ ஆகி, உடம்பு விழுந்ததுக்கு அப்புறம் மீண்டும் புனர்ஜென்மா கிடையாது. சம்சாரம் எது, எங்க துக்கம் ஆறுது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அதுல ராகம் வேற, இகசம் சாரே ஒரு வார்த்தை புரிஞ்சதுன்னா ஓ அப்படின்னு இருக்கும் நமக்கு, ரைட். அப்போ முக்திர்னா அப்படின்னா இங்க விதேக முக்திய சொல்றது, திரும்பியும் ஜென்மா இல்லாத விஷயம். அப்படிப்பட்ட நமக்கு அறிவு கிடைச்சு ஜீவன் முக்தி, விதேக முக்தி கிடைக்கிறது துர்லபம். ஓகே, அதுக்கப்புறம்
இது எப்படி அமையுமா இந்த துர்லபமான, இவ்வளவு நேரம் பார்த்தோமே 10 பாயிண்ட் பார்த்திருக்கோம், செக் பண்ணி பாருங்க. சதகோடி ஜென்ம சுக்ருதைஹி வினா ந லப்யதே. சதகோடி அப்படின்னா புரியுறதா, 100,000, அவ்வளோ ஜென்மால பண்ணின புண்ணியம். புண்ணியம் யாரால பண்ண முடியும்? புண்ணியம் மனுஷ ஜென்மால தான் பண்ண முடியும். அப்ப எவ்வளவு மனுஷ ஜென்மா எடுத்திருக்கணும் இந்த சாஸ்திரம் காதல கேட்கறதுக்கு, இங்க கிளாஸுக்கு வரத்துக்கு, இந்த சாஸ்திரம் வேதாந்த டீச்சிங் நமக்கு அறிமுகமாயி அதுல டிராவல் பண்றது. இந்த 10 விஷயம் துர்லபம் சொன்னோமே, அந்த 10 விஷயம் நமக்கு அமையறது அட்லீஸ்ட் அதுல 1, 2, 3, 4. இந்த ஜாதகத்துல பொருத்தம் பாப்பா தெரியுமோ? 10 பொருத்தம் தானே பாப்பா, 10ல எவ்வளவு பொருத்தம்? அது மாதிரி இந்த 10 விஷயத்துல எவ்வளவு கிடைச்சாலும் அதுக்கு என்ன காரணமா, நம்ம பண்ணின சுக்ருதம் புண்ணியம். எவ்வளவு ஜென்மால பண்ணினது ஒரு நம்பர் சொல்ற பாருங்க, சதகோடி. எவ்வளவு ஜீரோ போடுறதுக்கே நமக்கு இந்த ஜென்மா முடிஞ்சிரும் போல இருக்கு, கரெக்டா? புண்ணியம் ந லப்யதே. அப்போ இவ்வளவு சொன்ன விஷயம் வந்து இவ்வளோ புண்ணியம், இவ்வளோ ஜென்மால புண்ணியத்தினால நம்ம எல்லாம் இங்க ஒன்னு சேர்ந்திருக்கோம். இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். அடுத்த ஸ்லோகம் என்னது? துர்லபம் த்ரயமே வைதத் தேவானுக்ரஹ ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயஹ. அப்போ இத்தனை நேரம் சொன்ன விஷயத்தை வந்து கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கிறார், மூணா பிரிக்கிறார். இதை நம்ம இன்ட்ரடக்ஷன்ல நம்ம பார்த்தோம், குருநாதரும் இதைதான் எம்பசைஸ் பண்ணிட்டு நமக்கு போனார். அப்போ இந்த டோட்டல் விஷயத்த மூணா பிரிக்கிறார், துர்லபம் த்ரயமே வைத்தது. மூணு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ரேரர், ரேரஸ்ட். இது எவ்வளவு வேணா எஸ்ட் எஸ்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மனுஷனா பிறந்து மனுஷ்யத்துவம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் மனுஷாதான், ஆனா எல்லாரும் மனுஷாலாம் இருக்கிறது இல்ல. அப்போ மனுஷனை மனுஷனா குவாலிஃபை பண்றது என்னது? கரெக்டான கேள்வி தானே அது. மனுஷனை மனுஷனா குவாலிஃபை பண்றதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. யாரு தர்மமா வாழறானோன்னு சொல்லிடலாம், தர்மஹ அப்படின்னு சொல்லிடலாம். தர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? நிறைய வேல்யூஸ் இருக்கு, பண்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடுத்தவாளை பத்தி நீ குறை சொல்லாம இருக்கியா? அந்த ஏதோ ஒரு புராண கதையில, திங்க் புள்ளியார் கதையில தான் நினைக்கிறேன், இல்ல இன்னொரு கதையில, யாரா யாரு வீட்லயாவது என்ன யாராத்துல வந்து துக்கம் நடக்கலையோ இது மட்டும் அவாத்துல போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வா. புத்தர் கதையில யாராத்துல போய் ஒரு பொடி அரிசி வாங்கிட்டு வானா, யாராத்துல துக்கம் இல்ல, கரெக்டா? அப்போ இப்படி நீங்க சொல்லிட்டே இல்ல அடுத்த வாழை பத்தி குறை சொல்லாம இருக்கிறது அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த சிச்சுவேஷன்ல. எதுக்கு இது உதாரணமா சொல்றோம் அப்படின்னா, நிறைய வேல்யூஸ் கிருஷ்ணர் சொல்றார், அனசூயா அப்படிங்கிறார், ரொம்ப முக்கியமான சொல்லுது. டக்குன்னு சொல்லிடலாம், ஹே அப்படிதான் நீ பண்ணக்கூடாது, என்னது அப்ப இருக்காளே, ரொம்ப ஈஸி அது, நன்னாவும் இருக்கும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு பிரைம் டைம் சாயந்தரம் 7 மணிலேருந்து 10 மணி மட்டும் எல்லா சீரியல்லையும் இதான் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே இதான் சொல்லிட்டு இருக்கா. யாரு எவ்வளவு பத்தி எவ்வளவு சொல்றாலோ அவ்வளோ நல்ல கேரக்டர், நல்ல ஆக்டர். அது ஆக்ஷன் ஆக்டர், அது பண்றது தப்புன்னு புரிஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஜாய், சடனா தோணும் இவ வராளே இது சரியான இது இது அப்படின்னு அவளை திட்டுவோம். அது சீரியல் பாதி, அது பாதி இல்ல 100% உண்மை கிடையாது. அவளை போய் கரைச்சுக்கிட்டோம், இது வருது பாரு, இது ஏன் வருதோ தெரியல அப்படின்னு சீரியஸா இவ பேசிட்டு இருப்பா. மாமி போன் பண்ணுவா, மொபைல்ல இப்ப எல்லாம் மொபைல், அந்த சீரியல பார்த்தேலோ, அது ஏன் அப்படி வந்து பண்றது, அது அறிவு இருக்கா? அப்படியே இவாளே டைரக்டர், இவாளே ப்ரொடியூசர் மாதிரி. இது ஒரு உதாரணம், அடுத்தவாளை பத்தி குறை சொல்லாமல் இருப்பது. அந்த மாதிரி ஏகப்பட்ட வேல்யூஸ் வர்ச்சுஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிலாம் நம்ம இருந்துட்டோம்னா
உபனிஷத் சொல்றது மனுஷியானந்தம்னு சொல்றது, தைத்திரிய உபனிஷத் சொல்றது. அந்த மனுஷியானந்தமே அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. சொச்சமான மனசு, குறை குற்றம் இல்லாத மனசு, பரோபகாரமான மனசு, அஹிம்சா அஸ்தேய அபரிகிரக, எவ்வளவோ விஷயம் சொல்றார். யமா நியமா அக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வரும், கீதையில ஒன்னும் டீட்டெயிலா வரும் எல்லாம் பகவத்கீதையில. அப்படி நீ பண்றக்கூடிய தர்மம் உன்னுடைய டியூட்டியோட சேர்ந்து, இந்த நட்பண்புகளோட சேர்ந்து சரியான பாவனையில நீ பண்ணணும், சரியான ஆட்டிடியூட் இருக்கணும். அந்த ஆட்டிடியூட்ல நிஷ்காமியமா செல்ஃப்லெஸ்ஸா எவ்வளவு பண்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். அப்போ மனுஷ்யத்துவம் அப்படின்னு ஃபுல்லா கன்க்ளூட் பண்ற போன ஸ்லோகத்துல சொன்னது. அதுக்கப்புறம் என்னது, மனுஷனா பிறந்துட்டா என்ன, காவோ பியோ நிறைய சொல்லிருக்கேன், காவோ பியோ மஜாக்கரோ அப்படின்னு என்ன அர்த்தம், நன்னா சாப்பிடு நன்னா தூங்கு. சாருவாக மதம்னு பேருது. கடனை வாங்கியாவது எல்லாம் என்ஜாய் பண்ணு. அப்ப நான் கடனை திருப்பி கொடுக்கணுமே, கொடுக்கலனா பரவாயில்ல பாத்துக்கலாம். அப்படி ஒரு இது வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம், எல்லா பொருளையும் அடையலாம், கரெக்டா, என்னெல்லாமோ பண்ணலாம். முமுக்ஷுத்வம் எவ்வளவு ஆசைப்படுறியே, உன்ன நீ ஆசைப்பட்டியா, என்னன்னா ஆசைப்பட்டேனா, க்வெஸ்சன், நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேன், அம் ஐ டிசைரிங் மை செல்ஃப். சப்போஸ் அப்படி பண்ணிட்டேன்னா வேதாந்தத்துக்கு வந்தாகணும், கிளாஸ்க்கு வந்தாகணும். நான் சந்தோஷத்தை எதிர்பார்க்கறேனா, சுதந்திரத்தை எதிர்பார்க்கறேனா, ஃப்ரீடம் எதிர்பார்க்கறேனா, இந்த க்வெஸ்சன் அப்புறம் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். மோமுக்ஷத்துவத்தை பத்தி டீட்டெயிலா சொல்ல போறார். அப்போ இந்த மோக்ஷத்துக்காக நான் ஆசைப்படுறேனா, இந்த ஞானத்துக்காக நான் ஆசைப்பட்டேன்னா, ரெண்டாவது துர்லபம் இந்த ஸ்லோகத்துல முமுக்ஷுத்வம் தீவிரமா, அதுதான் லைஃபோட பிரையாரிட்டி. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த மகாவாக்கியம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது, என்னை பத்தி என்ன சொல்றது, நான் எங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன், அது எங்க டிஸ்மிஸ் ஆகிறது, அப்படி நம்ம ஜர்னி பண்றது முமுக்ஷுத்வம். துர்லபம் துர்லபத்வயம், ரெண்டாவது துர்லபம். அப்புறம் தேவ அனுகிரக ஹேதுகம், என்ன உன்னது, என்னது மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயா. நமக்கு நிறைய ஆசை இருக்கலாம், இந்த ஞானம் எனக்கு கிடைச்சிடணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இது ஏதாவது சொல்லி தரணுமே, இது புக்கை பார்த்து படிச்சுக்கிறது இல்ல. நமக்கு புக் கொடுத்துருக்கோம், இங்க சில அர்த்தம்லாம் எழுதிருப்பா, அதை படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்மளா படிச்சு தெரிஞ்சுக்கூடிய விஷயம் கிடையாது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரி. இங்க வந்து நம்ம யாராவது சொல்லி கொடுக்கணும், கேட்கணும், ஸ்ரவணம் இது. அப்போ நமக்கு மகாபுருஷ ஒரு குரு கிடைக்கணும், இந்த விஷயத்த தெரிஞ்சு படிச்சு அவரும் நம்மள மாதிரி ஜெர்னி டிராவல் பண்ணிருக்கணும், ஊர்லாம் சுத்தி எல்லாம் பண்ணி, ஓ இதுதான் ஃபைனல் போல இருக்கு அச்சுச்சோ அப்படின்னு இதுக்குள்ள ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் விட்டு இதுதான் ப்ரையாரிட்டி சிஷ்யனா இருந்து கேட்டு, அப்படி மகாபுருஷ சம்சயா நமக்கு கிடைச்சிருக்கணும். வேதாந்த படிப்பு உபனிஷத் சொல்றது சோத்ரிஹா பிரம்மனிஷ்டஹா, அப்படிப்பட்ட குரு கிடைக்கிறது துர்லபம். இது எல்லாம் எப்படி கிடைக்குமா, தேவ அனுகிரகம். இந்த தேவ அனுகிரகம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம். எப்படி ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார், இந்த காந்தி ஜெயந்திக்கு 10 பேர் அப்படியே ரிலீஸ் பண்ற மாதிரி, ஏ நீங்கெல்லாம் இங்க வாங்கப்பா இந்த வாட்டி நீங்க எப்படி, ஏ நீங்கெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் இயர், அப்படி கிடையாது. நான் பண்ணின கர்மா கேத்த மாதிரி அந்த புண்ணியம் கிடைக்கும், சுக்ருதைஹி வினான்னு போட்டிருக்கு, கரெக்டா. அப்போ என்னுடைய சுக்ருதம் என்னுடைய புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும், அதுதான் தேவ அனுகிரகம். அப்போ நான் பண்ற புண்ணியம் தானே, எதுக்கு பகவான், ஈஸியா க்வெஸ்சன் கேட்கலாம்ல, அப்ப அதுக்கு பகவான் சொல்லுங்க, நான் தானே புண்ணியம் பண்றேன், நான் பண்ண அவர் கொடுத்துதான் நானும், சரி கரெக்டே. ஆனா ஒரு விஷயத்தோடைய கர்மத்தோடைய பலன் உனக்கு ஏற்படுறதுன்னா உன்னுடைய பூர்வ புண்ணியத்தை மட்டும் அதுல சம்பந்தப்பட்டிருக்குல்ல, எக்ஸ்ட்ராவா உன்னுடைய எஃபர்ட்டோட சேர்ந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போனோம்னா முதல் பிரார்த்தனை அந்த ஆட்டோக்காரன் வந்து எதுவும்
விசைய கூடாது, வாயில நல்ல வார்த்தையா அவனுக்கு வரணும், ஜாஸ்தி கேட்க கூடாது, அவன் ஏதாவது சொல்லி நான் டென்ஷன் ஆக கூடாது. இங்கே இந்த வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே மூட் ஆஃப் ஆக நிறைய சான்ஸ் இருக்கே, நீ தானே போற, இதே மூட்ல போய் சேரலாமே, எல்லா வார்த்தையும் அப்படி ஆகிறதா? அப்போ இங்க புண்ணியம் மட்டும் இல்ல, அந்த புண்ணியம் அங்க வந்து அந்த சூழ்நிலை அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு திருஷ்யமா இல்லாம அதிர்ச்சியமா இருக்கு. அதனாலதான் ஈஸ்வரன் கர்ம பலதாத்தா, எந்த நேரத்துல என்ன எப்போ உனக்கு கிடைக்கணுமோ அது அவ்வளவுதான் கிடைக்கும். அப்போ இந்த 10 விஷயமும் அதோடைய சேர்ந்து அதோடைய சாராம்சமா இந்த 3 விஷயம், துர்லபமோ துர்லபம், துர்லபமோ துர்லபம், கரெக்டா? அது நம்ம தக்க வச்சுக்கிறது நம்மளுடைய சமத்து. அடுத்த ஸ்லோகம், லப்த்வா கதஞ்சின் நரஜன்ம துர்லபம், தத்ராபி பும்ஸ்த்வம் ஸ்ருதி பாரதர்ஷணம், யஸ்த்வாத்மமுக்தௌ நயதே தமூடதீஹி. ஸ்யாத்மஹாஸ்வம் விநஹந்தி சத்க்ருஹா. பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா, முன்ன பின்னாச்சுன்னா பரவாயில்ல, ஸ்லோகம் அர்த்தம் தான் முக்கியம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஃபர்தரா யாருக்கு இதெல்லாம் கிடைச்சும், யாரு வேஸ்ட் பண்றானோ அவனை சாடுறார் சங்கரர். சில நேரத்தில் நம்ம சாரி சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க என்னது அப்படின்னு சில நேரம் முழிச்சுப்போம்ல, அது மாதிரி திட்டுற மாதிரி திட்டுறார். லப்த்வா கதஞ்சின் துர்லபம் நரஜன்ம லப்த்வா, எப்படியோ புளூக் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ புளூக்ல மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. நம்ம டிசைட் பண்ணி மனுஷனா பிறந்தோமா? அப்படி இல்ல, ஏதோ நல்ல காரியம் பண்ணி புண்ணியம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி மனுஷ ஜென்மா பண்றதுக்கு என்ன தெரியுமா புண்ணியத்தோட ஈக்குவேஷன், புண்ணிய பாவத்தது ஓரளவுக்கு 50-50% இருந்ததான் மனுஷ ஜென்மாவே கிடைக்கும். என்ன 50-50? புண்ணியமும் பாவமும் பேலன்ஸ்டா இருந்தா, சப்போஸ் பாவம் நிறைய பண்ணியிருந்தேன்னா கொசுவா பிறப்போம். என்ன பண்ணாலும் என்ன கொசுவா இருக்கிறது இருக்குல்ல, அவ்வளோ டிஃபிகல்ட். எல்லாம் ராக்கெட் நாசால ராக்கெட் எல்லாம் விட்டுறான், எல்லாம் பண்ணிடுறான், என்ன அப்பேற்பட்ட யானையே தோண்டி யானையை குழிக்குள்ள போட்டுறான். கொசுன்னு வரும்போது மட்டும் இவன் வந்து ஒரு அந்த கொசு வேலை பார்த்திருக்கோ அதுக்குள்ள போய் இவர் ஒளிஞ்சுக்கிறாரு, அப்பவும் ஒண்ணு வந்துடுது. ஓகே, அப்படி அப்படி நரஜென்ம துர்லபம், எப்படியோ மனுஷ ஜென்மா கிடைச்சிருது. தத்ராபி பும்ஸ்தம், எந்த பும்ஸ்தம் எந்த எமோஷனல் மைண்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்தா மைண்ட் நம்ம கேட்கிறோமோ, புருஷார்த்தத்தை ஓன பண்ணி இந்த ஜெர்னில தர்மத்துல இருந்து என்ன ஓரளவுக்கு ஃப்ரீயா நம்ம வந்து ஸ்ட்ராங் மைண்டோட இதுல போறோமோ, அந்த மாதிரி அந்த கர்ணமும் கிடைச்சு ஸ்ருதி பார தர்சனம், வேதம் என்ன சொல்றது, வேதாந்தம் என்ன சொல்றது, அவர் என்ன சொல்றார், இவர் என்ன சொல்றார், இந்த உபநிஷத்தை என்ன சொல்றது, இது எல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் கேள்விப்பட்டும் புரியுதா? நம்ம இந்த கேம் விளையாடிருக்கோ நீங்க, ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பசங்களை உட்காந்து வைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி சம்மர் லீவ் வந்துருதுன்னா ஒரு பெரிய போர்டு இருக்கும், அதுல என்ன தெரியுமோ, பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும், நம்பர் இருக்கும், பாத்திருக்கலாத ஸ்னேக் அண்ட் லேடர் சூப்பரா விளையாடுவோம். 93 போயிடுவோம், 93 போனா என்ன, யாரு ஃபர்ஸ்ட் 100 இது பண்றாலோ, கிரிக்கெட்ல மாதிரி செஞ்சுரி யார் அடிக்கிறாளோ அவன் மேன் ஆஃப் தி மேட்ச். அப்படி 93 போனா 95 ஒன்னு, 97 ஒன்னு, 99 ஒன்னு, 3 இருக்கும். 99 இருக்காதுன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் அங்க 2-3 பெருசா இருக்கும். பெருசுன்னு என்ன அர்த்தம், வந்து 50 வரும், விட்டுட்டோம்னா 50 ஒன்னு 2 போட்டிருப்பான், போட்டு 93 2
தாயத்துல டூ, இந்த டைஸ்ல டூ விழுந்திருக்கு. 93ல இருந்து எங்க வந்தாவனோ டூக்கு வந்துட்டான். நான் ஒத்துக்க மாட்டேன், இது கணக்கு கிடையாது அப்படின்னு அழுவான். அப்படி இது எல்லாம் கிடைச்சும் ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுண்டு, வேதம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுண்டு, என்ன யஸ்துவாத்ம முக்தௌ ந ஏதத் மூடதீஹி, இதெல்லாம் தெரிஞ்சு கூட இதுல வந்து ஓனர்ஷிப் பண்ணாம இதுல டிராவல் பண்ணாதவன் ஃபில்டர் இடியட், இப்படிலாம் பேசுறீங்களே மூடதீஹி, இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, முட்டாளா இருக்கே இப்படி அப்படின்னு கருணை கடந்து நம்மள கேக்குறது இங்க சாஸ்திரம். புரியுதா? சிய ஆத்மனா ஸ்வம் வினிஹந்தியா, அப்படி இருந்தவன் முட்டால் மட்டும் இல்ல, சூசைடு பண்ணிக்கிறதுக்கு சமானமா. வினிஹந்தியா என்னது, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், அதை அடையறேன், இதை அடையறேன், எல்லா விஷயத்துக்கும் போறியே, எல்லாருக்கும் எல்லாம் செய்யறியே, உனக்குன்னு ஒரு புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? ஸ்வம் உன்னுடைய புருஷார்த்தத்துக்கு நீ என்ன பண்ண, உனக்குன்னு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு உன்னுடைய டியூட்டி இருக்கு, அது என்னது, இந்த தர்ம அடுத்தது மோக்ஷம், இதுல நீ போறியா? அப்படி பண்ணலைன்னா நீ வந்து அன்இன்டெலிஜென்ட் ஃபூல், தற்கொலைக்கு சமானம் அப்படிங்கிற. புரியுறது இல்லையா? அப்போ எதனால எது என்ன பண்றானா, அசத் கிரகாத் வினஹந்திய, அவன் எந்த விஷயத்த தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உலகத்துல அது இருக்கு இது இருக்குன்னு வேர்ல்டு டிபெண்டா இருக்கான். நீ அட்லீஸ்ட் தர்மத்துல வந்து பகவான் மேல டிபெண்டா இரு. அப்படி பண்ணேன்னா அவரே பார்த்து, இப்பதானே படிச்சோம் தேவ அனுகிரகம்னு, அவரே பார்த்து என்ன அறிவு உனக்கு கிடைக்கணுமோ கிடைச்சிட்டு, ஃபைனல் கோல் வந்து செல்ஃப் டிபெண்ட். இது அநித்தியமான வஸ்து, இது டெம்பரரி. அது மேல எதுக்கு உனக்கு பற்று, அது மேல உனக்கு எதுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட், அதனால உன்னுடைய ரிலேஷன், உன்னுடைய உற்றார் உறவினர், உன்னுடைய உலகம் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் அதுக்கு அந்த லெவலோட பண்ணிடணும். அதுக்கு மேல அதுக்கு இம்பார்ட்டன்ஸோ சிக்னிபிகண்டோ கொடுத்தோம்னா மோகா அப்படிங்கிற, பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணி சக்தா, விருத்தஸ்தாவது பேரன் பேத்தி சக்தா, பரமே பிரம்மணி கோபின சக்தா, சின்ன பையன் வந்து விளையாட்டுலயே இருப்பானா பால காலத்துல, தருணா தருணா யாரு, யூத், ஆப்போசிட் யூத் கிட்ட பிஸியா இருப்பான் எப்பவுமே. ரெண்டு பேரும் பைக்ல வந்து அவன் ஒரு ஹெட்போன், இவன் ஒரு ஹெட்போன், குருஜி அழகா சொல்லுவாரு, அவன் ஒரு ஹெட்போன் இவன் வச்சுட்டு ஒரே மாதிரி தலையாட்டின்னு போவா. எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தலையாட்டுறா? அப்புறம்தான் அந்த ஹெட்போன் ஒரே பாட்டு ஓடிட்டு இருக்கு. தருணஸ்தாவத்து தருணி சக்தா, விருத்தஸ்தாவத்து சிந்தான்னு சொல்றது. நம்ம என்ன பண்றோம், அந்த பேரன் வந்தானோ பையன் வந்தானோ பையன், இப்ப கூட இப்ப எல்லாம் பேரன் பேத்திக்கு மாறிடுது, அவ என்ன பண்றாளோ, அவ என்ன பண்ணுவாளோ, அவ பண்ண மாட்டாளோ. பரமே பிரம்மணி கோபின சக்தா, எப்ப நீ உன் பிரம்மணத்தை பத்தி எப்ப நீ நினைக்க போற, பரமார்த்த தத்துவத்தை பரமாத்மா பத்தி எப்ப நீ நினைக்க போற, உன்னை பத்தி நீ எப்ப நினைக்க போற அப்படின்னு, என்ன அப்படி நினைக்காம நீ வந்து இப்படி இருக்கையே தருக்குலைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி, என்ன இந்த நாலாவது ஸ்லோகம் நம்ம பார்த்திருக்கோம், இதோடைய கன்க்ளூஷன் அஞ்சாவது ஸ்லோகத்துல முடிச்சுட்டு ஒரு அடுத்த டாபிக்கு போக போறேன். சோ மனுஷ ஜென்மாவுடைய பிரசன்ஸா அஞ்சாவது டாபிகோடைய டெம்பரரியா இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்க்ளூட் பண்றார். அதுக்கப்புறம் இந்த ஞான விஷயம், அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அதுக்கு வந்து எப்படி எந்த ஞானம், அதை எப்படி அடையணும், என்ன அதை வந்து நம்ம டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.